சற்றேறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீ அரவிந்தர் சமஸ்கிருதத்தில் பவானி பாரதியை கவிதையாக புனைந்தார் ஆதிபராசக்தி நித்தியத்தாய் பழமையானவள் ஜாஜ்வல்லிய மிக்கவள் சக்தி வாய்ந்தவள் பயங்கரமானவள் காத்தும் அழித்தும் நித்தியமானவள் எங்கள் பவானி பாரதி ஸ்ரீ அரவிந்தரின் இந்த சமஸ்கிருத கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டவை தொண்ணூற்றொன்பது செயல்கள் கொண்ட எழுச்சிமிக்க இக்கவிதைகள் துணிவையும் சக்தியையும் கோபத்தையும் சண்டையையும் உருவாக்குபவை எழுதி முடித்தவுடன் தலைப்பு எழுதப்படாமலேயே துரதிருஷ்டவசமாக கல்கத்தா போலீஸால் பறிமுதல் செய்யப்பட்டது வெகு பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமம் இவற்றை பெற்று அதற்கு பவானி பாரதி என்று பெயர் சூட்டி வெளியிட்டது இக்கவிதைகள் உணர்த்தும் எழுச்சியையும் உணர்வையும் அடையாளம் காண ஒரு நூற்றாண்டுக்கு பின் செல்ல தேவையில்லை ஏனெனில் அன்று போலவே இன்றும் அவை காட்டும் உண்மைகள் புலப்படத்தக்கவை நாம் காணும் இந்திய நாடு பாரதம் இந்துஸ்தான் தன்னை கட்டியிருக்கும் பந்தத்திலிருந்து விடுபடவில்லை ஆட்கள் மாறினர் முகம் மாறியது வண்ணம் மாறியது ஆனால் கொடுங்கோன்மை மாறவில்லை இடைப்பட்ட காலத்தில் நாடு பலவித மாற்றங்களைக் கண்டது மீட்க முடியாத இருளில் மூழ்கி கிடந்த போதும் மேகத்தின் மேகத்தினிடையே பேரொளியின் ஒலிக்கீற்றொன்றை இந்திய மக்கள் கண்டனர் இந்த புதிய சக்தி எங்கிருந்து வந்தது முடிவற்ற தோற்றுவாய் தான் என்ன கடவுள்களின் திகைப்பூட்டும் நித்திய விளையாட்டல்லவா அது ஆம் தான் அவர்களின் வழிகள் பவானி பாரதியில் நாம் காண்பது நமக்கு பரிச்சயமான காட்சிதான் ராட்சசன் ஒருவன் தன் காலடியில் பாரதத்தை நசுக்கும் பொழுது வீண் பொழுது கழிக்கும் இந்தியன் ஒருவன் இன்பத் தூக்கத்தில் மூழ்கியிருக்கிறான் அவனது சோதரர்களும் தாய்நாடு கொள்ளைப்போவதை கண்டு கொள்ளாமல் அவனைப் போன்றே இருக்கின்றனர் இன்ப சாகரத்தில் மூழ்கியிருக்கும் அவனுக்கு உதவி கோரும் தாயின் குரல் கேட்கவில்லை அச்சமயம் இனியும் பொறுக்க முடியாதவளாய் காளி தன் பயங்கர உருவில் வெளிவருகிறாள் தொன்று தொட்டு தன்னை வணங்கும் வீரமிக்க அவளை காப்பதற்காக தங்கள் உயிரை ஈந்த ரத்தம் சிந்திய மனிதர்கள் இன்று ஆண்மையற்றவராய் அவள் காலடியில் வீழ்ந்து கிடப்பதை சாடுகிறாள் அவள் தம்மையே ஈந்து தம் மக்களை காப்பாற்றும் தலைவர்களும் வீரர்களும் எந்த நாட்டில் இருக்கின்றனரோ அங்கு காளியின் பூரண அருள் வளரும் என்ற ஸ்ரீ அரவிந்தரின் வார்த்தைகளை அவர்கள் உணரவில்லையா மந்தத்தால் கட்டுண்டு கிடக்கும் அவர்களுக்கு அவள் பூகம்ப வடிவிலும் பட்டினி பஞ்ச வடிவிலும் காட்சி தருகிறாள் இந்தியன் விழித்தெழுகிறான் தனது அறியாமையை உதறி தள்ளுகிறான் இரத்த காட்டில் காரிருளில் தன் தோழர்களை தேடுகிறான் ஆனால் அவர்களின் தான் காண்கிறான் இமயத்தில் ஓரடியும் தென்புலத்தில் ஓரடியும் வைத்திருக்கும் இராட்சசனைத் தான் காண்கிறான் இந்தியாவின் ஆத்மாவை பலாத்காரமாக சூறையாடும் அந்த இரக்கமற்ற கொடுங்கோன்மையை பார்க்கச் சகிக்காமல் தாயின் கூக்குரலை கேட்டு அவன் விழித்தெழுகிறான் இந்த ராட்சசனுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என அரைக்கோவல் விடுகிறான் காளி இத்தருணத்தில் தன் முழு வல்லமையுடனும் பலத்துடனும் அவள் கொடுத்த சரியாத துணிவுடன் அவளது குழந்தைகள் முன்னும் பின்னும் புடைசூழ முலகம் இரத்த கலரையுடன் கூடிய கூக்குரலால் போருக்கு போருக்குழித்தெல முன் செல்கிறாள் அத்தருணத்திலும் அந்த ராட்சசன் இம்மூ எனக்கு இணை யார் என கட்சிக்கிறான் ஆனால் அப்பொன்மய பேருளி சாசுவதமானது மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக அவ்வொளி தீய சக்திகளின் இருளை கிழித்து பவானி மாதாவின் ஜார்ஜ் வல்லியத்தை நிலைநாட்டுகிறது அவளது கோர உருமாறி கருணையே வடிவான அவளது புராதன ரம்மிய தோற்றம் பிரகாசிக்கிறது அவளது காந்த ஒளியால் அனைத்தும் உருமாறுகின்றன அவ்விந்தியனின் கண்முன்னே காளி ஆனந்த நர்த்தனம் ஆடுகிறாள் அவளே காளி பவானி சண்டி அன்னபூரணி ராதா கதிரவனின் எண்ணற்ற கதிர்களை ஒத்தவை அவள் உருவம் ஆரிய தேசம் பாரத தேசம் தன் புராதன மகிமையை திரும்பப் பெறுகிறது அன்னையே அதன் வாயில்களை காவல் காக்கிறாள் சாசுவத தர்மமும் நீதியும் மீண்டும் நிலைநாட்டப்படுகிறது இந்திய துணைக்கண்டத்தின் பழைய ஞானமும் புகழும் செல்வமும் அறிவும் மீண்டும் புத்துயிர் பெறுகின்றன அதைக் கண்ட அவளது இந்திய குழந்தைகள் அவளது பாதுகாப்பும் அருளும் சாசுவதமாக தங்களுக்கு வேண்டும் என இறைஞ்சுகின்றனர் தங்கள் இதயத்தில் அவளுக்கு நீண்கா இடமளிக்கின்றனர் ஒரு நாட்டின் சரித்திரத்தில் அஞ்ஞானமும் சோம்பேறித்தனமும் சில சமயம் ஊடுருவுவது இயல்புதான் இந்தியா அதற்கு விதி ஆனால் போராடாமல் அத்தாமச குணத்திற்கு இடமளிப்பது இந்திய பண்பாடு ஸ்ரீ அரவிந்தரை பொறுத்தவரை ஒரு நாடு என்பது ஒரு நிலத்துண்டல்ல ஒரு பேச்சல்ல மனதின் ஒரு கற்பனை அல்ல அது ஒரு மாபெரும் சக்தி அந்த நாட்டின் கோடானு கோடி சக்திகளின் ஒரு கூட்டு சக்தி பலமும் சுறுசுறுப்பு மற்ற செயல்கள் தேசப்பிரேமிக்கு இலக்கணமாகாது சக்தியின் இயக்கம் வேண்டும் மீண்டும் மீண்டும் மேல தீர்மானமான உறுதி வேண்டும் வாழ்க்கை முழுவதையும் அன்னையின் காலடியில் சமர்ப்பிக்கும் பண்பு வேண்டும் நம்மை அறியாமலேயே நாம் பிறந்த மண்ணுக்கும் நமக்கும் ஆழ்ந்த ஓர் அன்பு ஊடுருவுகிறது அதன் பலத்தை அறிந்து நாம் அதன் சக்திக்கு விழித்தெழுந்தால் அது நாடு முழுவதும் பரவி அந்நாட்டை உன்னத நிலைக்கு கொண்டு செல்லுகிறது பவானி பாரதி ஒரு பிரார்த்தனை பாரத மண்ணில் ஊடுருவி பாரதத்தை தன் சொந்த திறனுக்கு விழித்தெல்ல செய்யும் ஓர் அற்புத பேரொளி அதன் மகிமையை உணர்ந்து நாம் அனைவரும் அதற்கு விழித்தெழுவோமாக